மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவரோட கேட்டரிங் சர்வீஸ்ல நிறைய புதுசு புதுசா அதுவும் பிரம்மாண்டமா நிறைய விஷயங்களை செய்வாரு. அதுலயும் தஞ்சாவூர் சைட்ல ஒரு கல்யாணம், அதுவும் மிகப்பெரிய ஒரு கல்யாணம்னா அதுக்கு எப்படி கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கும் போதே பிரமிப்பா இருக்கல. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவை தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த பிரம்மாண்ட கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா அதிமுக கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் வந்திருக்காங்க. கட்சியுடைய முக்கிய பிரமுகர்களான எதிர்கட்சி தலைவரான இபிஎஸ் அவர்களும் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு தான் கேட்டரிங் சர்வீஸ் இப்ப சமீபத்துல பண்ணியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். அப்போ அவருடைய அந்த கேட்டரிங் சர்வீஸ்ல அவங்க எப்படி சமைக்கிறாங்க, எப்படி சர்வ் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப அழகா வீடியோ எடுத்து அதை சூப்பரா ஷேர் பண்ணிருக்காரு. பொதுவா இந்த மாதிரி இவர் எல்லா கல்யாணத்திலுமே பண்ணுவாரு. சமீபத்துல கூட, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட, ஒரு ராஜா காலத்துல ஒரு கல்யாண விருந்து நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் கூட அங்க டைனிங் அரேஞ்ச் பண்ணிருந்தாரு. சோ அது சம்பந்தமான வீடியோ எல்லாம் செம்ம வைரல் ஆச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த பிரம்மாண்ட கல்யாணத்துடைய வீடியோவும் இவர் ஷேர் பண்ணிருக்காரு. அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து அவரா அந்த இடத்துல நின்னு, நீங்க இதை பண்ணுங்க, நீங்க அதை பண்ணுங்க, இங்க பாருங்க பெர்ஃபெக்டா இருக்கணும், பெரிய ஆளுங்களா வராங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் ரொம்ப சூப்பரா கைட் பண்றாரு. சோ இதை மென்ஷன் பண்ணி தான் அவர் ஒரு கேப்ஷன் போட்டிருக்காரு. அதுல என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, நாம ஒரு தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி வெற்றி அப்படின்றது நம்மளை வளர்த்துக்கிறது, அதுவே தலைவர் ஆனதுக்கு அப்புறமா வெற்றி அப்படின்றது மத்தவங்களை வளர்த்து விடுறது அப்படின்ற இந்த கேப்ஷன் அதை இவர் குறிப்பிட்டிருக்காரு. சோ அதை மீன் பண்ணி தான் இவர் இங்க இருக்கக்கூடிய அவர் கூட வேலை செய்யற எல்லாரையும் அழகா கைட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இபிஎஸ் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் இவர் பரிமாறி இருக்காரு. அப்போ அங்க அவரோட பேசக்கூடிய இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காரு. சோ பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.